வணக்கம். செல்லகுமாரின் மண்டலம் 1 முதல் 11 வரையிலான அனைத்து மண்டலங்களின் வானிலை தொகுப்பு. வணக்கம். செல்வகுமாரின் மோகா புயல் குறித்த ஆய்வறிக்கையும் அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய வானிலை மாற்றமும் என்ன என்பதை பார்ப்போம். 2023 மே 12 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. மிக தீவிர புயலாக உருவெடுத்திருக்கூடிய மோகா அதிதீவிர புயலாக உருவெடுத்து தமிழ்நாடு ஆந்திர கரையை விட்டு விலகி வங்கதேசத்தின் சிட்டகாங் அருகே கரை கடப்பதற்கு கிழக்கு வடகிழக்காக திசை மாறி செல்லும். தற்பொழுது அந்தமானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட போதில், அந்தமானுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் இடைப்பட்ட போதில் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டிலும், அதாவது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் கடும் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த மேகமூட்டம் படிப்படியாக விலகி மீண்டும் புழுக்கம் வெயில் அதிகரிக்கும். நேற்று போல் வெப்பசலன இடிமழை மேற்கு மாவட்டங்களில், மத்திய மாவட்டங்களில், உள் மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில், ஆங்காங்கே கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மழை பொழிவிற்கு சாதகம் வடமேற்கு காற்றின் வருகை, கிழக்கு காற்றின் வருகை. இருவேறு காற்றுகள் உள் மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில் சந்திப்பு ஏற்படுத்தி மழை பொழிவை உண்டு பண்ணும். நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு கூட ஒரு லேசான மழை பொழிவை கொடுக்கலாம், இன்று இரவோ அல்லது நாளை இரவோ சில நிமிடங்கள். அதுவும் மேற்கு பகுதி டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி, தஞ்சாவூர், மன்னார்குடி உள்ளிட்ட, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் வாய்ப்புண்டு தவிர உறுதியல்ல, இன்றைக்கும் நாளைக்கும் உண்டு. இந்த 2 நாள் மழை பொழிவுக்கு பிறகு இந்த மழை பொழிவே கொடுத்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் கடும் புழுக்கம் வியர்வை இருக்கும். இந்த 2 நாளுக்கு அப்புறம் 0 மழைக்கு வாய்ப்பு இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்கள் இருக்கிற இடத்துல எங்கேயாவது மழை பெய்யலாம், 14, 15, 16, 17, 18 இல்லைன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகளில் எங்காவது மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழை பொழிவு கொடுக்கலாம், 14, 15, 16, 17 எங்காவது ஓரிடத்தில். பரவலான மழைக்கோ பெரிய அளவிலே ஒரு வாய்ப்போ மழைக்கு வாய்ப்போ இல்லை. இன்றைக்கு நாளைக்கு மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டும் வங்கக்கடலோரம் மழைக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக டெல்டாவோட கிழக்கு பகுதிக்கோ, வட உள் மாவட்டங்களுக்கோ, வட கடலோர அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களுக்கோ மழைக்கு வாய்ப்பு இல்லை. இந்த நிகழ்வு விலகி போக போக இந்த வடமேற்கு வெப்பக்காற்றும் தமிழ்நாட்டுக்குள் வராமல் ஆந்திர பகுதி வழியாக வங்கக்கடலுக்கு போயிடும். இதனால் வெப்பத்தால் லேசான காற்று தமிழ்நாட்டுக்கு வராமல் 14ஆம் தேதியிலிருந்து மழைக்கு வாய்ப்பு ஏற்படாமல் போகும். இன்றைக்கும் நாளைக்கும் பிறகு மேற்கு காற்று மட்டுமே வங்கக்கடலோரம் வரும். மேற்கு தென்மேற்கு காற்று வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி, அதாவது மைசூர் காற்று ஆந்திர பகுதிக்கும், பாலக்காடு கணவாய் காற்று தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்களுக்கும், அதே போல செங்கோட்டையிலிருந்து வரக்கூடிய புனலூர் வழியாக வரக்கூடிய ஆரியங்காவு கணவாய் காற்று தென் மாவட்டத்தின் மத்திய பகுதிக்கும், அதே போல கன்னியாகுமரியிலிருந்து ஆரல்வாய் மொழி வழியாக நுழையக்கூடிய காற்று தென் மாவட்டத்தின் தூத்துக்குடி போன்ற மாவட்ட பகுதிகளுக்கும் நுழையும். இதனால மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டியதுமே வெப்பமடைந்து அதில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி ஈரப்பதம் இல்லாத காற்றாக மாறி உள் மாவட்டங்களில் வெப்பத்தை கொடுக்கும். மேலும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது, வடகிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேலும் வெப்பமடைந்து லேசான காற்று மேலெழுந்துடும். மேலும் வெப்பமடைந்து காற்று லேசாகி மேலெழுந்து கடலோரம் வரும்பொழுது காற்று இல்லாமல் நிசப்தமாக மரங்கள் அசைவே இல்லாமல் 14ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் மரங்கள், 18 வரைக்கும் மரங்கள் அசைவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வானிலையை 16, 17 எல்லாம் 14, 15, 16, 17ஆம் தேதி வரைக்கும் கடுமையான ஒரு நிசப்தமான ஒரு வானிலையை டெல்டா மாவட்டத்தின் கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரத்துக்கு மட்டும் காற்று இருக்கும். நாகப்பட்டினம் மாவட்ட தெற்கு பகுதி கூட லேசான காற்று இருக்கும், ராமேஸ்வரம் பகுதிக்கு இருக்கும். ஆனால் பிற மாவட்டங்களில், உள்பகுதிகளில் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து நீரை ஆவியாக்கி விட்டு லேசான காற்றுகளையும் மேலெழுப்பி விட்டு பிறகு எடை மிகுந்த காற்று கூட வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து விட்டு காற்றே இல்லாமல் கடலோரத்தில் வெப்ப அலையை கொடுக்கும். வரக்கூடிய 14, 15, 16, 17 எல்லாம் கடுமையான ஒரு உக்கிரமான ஒரு வெயில் வெப்பத்தை கொடுக்கும். இதனால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும், ஆக்சிஜன் கூட லேசாகி மேலெழுந்துடும். மரங்கள் இருக்கும் இடத்துல ஆக்சிஜன் கிடைக்கும்,
திறந்த வெளியில பறந்த வெளியில மரங்களே இல்லாத இடங்களிலெல்லாம் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். அதனால தயவு செய்து மரங்களுக்கு கீழ் இருங்கள். திறந்த வெளிகளில் பயணிப்பதோ அதாவது பயணிப்பதே வெளியில தவிர்த்துருங்க. 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக. 19ஆம் தேதி தான் தமிழ்நாட்டில் காற்று கடற்காற்று உள்ளே நுழைந்து கிழக்கு மேற்கு காற்று சந்திப்புகள் ஏற்படும். ஆனால் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் வெயிலுக்கு பின் தான் கடற்காற்று உள்ளே நுழையும். ஆக வெப்பசலனம் மாலை இரவு இடிமழை கிடைக்கும். ஆனால் மதியத்தில் கடுமையான வெயில் வாட்டும். ஆக வெயில் வாட்டுதல் என்பது இன்றைக்கு நாளைக்கு பிறகு படிப்படியாக அதிகரித்து 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை மிக மோசமான ஒரு கோரமான ஒரு புழுக்கம், ஒரு கோரமான ஒரு நிசப்தம் ஆகவே அப்படி இருக்கும் வானிலை. 19க்கு பிறகே கடற்காற்று மாலை இரவில் நுழையும், பகல்லையும் வெயில் வாட்டும். பகல் வெயில் அதாவது இப்போ வந்து வெயில் வாட்டும் மாலை இரவில் மேற்கு மாவட்டங்கள் மழை, அதுக்கப்புறம் எங்கேயுமே மழை இருக்காது, இரவு பகல் ஒரே புழுக்கம். அப்புறம் 17ஆம் தேதிக்கு பிறகு 18க்கு மேலே கிழக்கு காற்று நுழைய சாதகம், மேற்கு மாவட்டங்களில் மழை இருக்கும், பகலில் வெயில் வாட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு மாவட்டங்களுக்கும் வங்கக்கடலோரத்துக்கும் மழை வந்தாலும் பகலில் வெயில் வாட்டி தான் வங்கக்கடல் காற்று உள்ளே நுழையும். ஆகவே வெயிலுக்கு பின் மழை 19க்கு பிறகு, 14க்கு பிறகு வெயிலும் புழுக்கமும், இரவிலும் தொடரும் புழுக்கம், பகலிலும் தொடரும் புழுக்கம், பகலில் வெயிலும் உக்கிரமான ஒரு அனலும் இருக்கும் வரக்கூடிய 14ஆம் தேதியிலிருந்து 17, 18ஆம் தேதி வரைக்கும். இதுதான் வரக்கூடிய வானிலையாக அமையும். 19க்கு பிறகு வெப்பசலன இடிமழை இரவில் உண்டு, மாலையில் உண்டு, பகலில் வெயில் உண்டு. மாத இறுதியில் தென்மேற்கு பருவ காற்று தொடங்கும் பொழுது காற்று சுழற்சி உருவாகும், அப்பொழுது மழை வலுப்பெறும். கேரள எல்லையோர மாவட்டங்கள்லாம் மழை வலிப்பெறும். 19ஆம் தேதியிலிருந்தே மழை வலுவாக தான் இருக்கும், ஆனால் வெயிலுக்கு பின் தான் மழை. ஆனால் மாத இறுதி நாட்களில் வெயில் மதியமே மழை தொடங்கினோம், பருவமழை சரியான நாளில் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்குள், மே மாதம் 29, 30, 31, ஜூன் 1, 2 இந்த 4, 5 தேதிகளில் 31ஆம் தேதியை மையமாக வைத்து ஜூன் 2ஆம் தேதிக்குள்ளே பருவமழையை தொடக்குவதற்கு சாதகமான வானிலை அமைப்பு குமரிக்கடல் பகுதியிலையும் அரபிக்கடலோட கேரள எல்லையோர பகுதிகளிலையும் கன்னியாகுமரியை ஒட்டியுள்ள பகுதிகளிலையும் நிகழ்வு உருவாகும். மாத இறுதி நாளில் மே மாதம் 29, 30, 31 ஜூன் 1, 2 இந்த 5 தேதியில் கன்னியாகுமரி கேரளாவை ஒட்டி நிகழ்வு உருவாகி அரபிக்கடலில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய கேரள கடலோர பகுதிகளில் நிகழ்வு உருவாகி தென்மேற்கு பருவமழையை தொடக்கும். ஆக மழைப்பொழிவு 19க்கு மேல் இன்று நாளை மேற்கு மாவட்டங்கள், இடைப்பட்ட நாளில் கடும் வெயில் 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை, 19க்கு பிறகு வெப்பச்சலன இடிமழை தொடங்கி மாலை இரவு மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். மாத இறுதியில் மழைப்பொழிவு வலுக்கும், பருவமழை தொடங்கும் போது நன்றாக வலுத்திருக்கும். பருவமழையா அல்லது வெப்பச்சலன இடிமழையா என்ற வித்தியாசம் தெரியாத அளவிற்கு கேரள எல்லையோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு வலுத்திருக்கும். இதுதான் வரக்கூடிய நாட்களின் மே மாத இறுதி நாட்கள் வானிலை அறிக்கை. அடுத்து வருகிறது ஜூன் ஜூலை எப்படி இருக்கும், பருவமழை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஜூன் ஜூலையில் ஜூன் டு டிசம்பர் எப்படி இருக்கும் பார்ப்போம்.